வெல்கம் வித் நான்காவது கணக்கு பார்க்க போறோம் ஓர் ஆராய்ச்சியாளர் பதிமூன்று எலிகளின் உணவு தேடும் பழக்கத்தை மாவைக் கொண்டு ஆராய்ச்சி செய்து அவை உணவு தேட எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் நேரத்தை முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று இந்த மாதிரி தரவுகள் வந்து கொடுத்திருக்காங்க என பட்டியலிட்டுள்ளார் எலிகள் உணவு தேட எடுத்துக்கொள்ளும் நேரத்தின் இடைநிலை அளவு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது கொடுக்கப்பட்ட இந்த தரவின் இடைநிலை அளவு கேட்டிருக்காங்க இடைநிலை அளவுனா நமக்கு தெரியும் கொடுக்கப்பட்ட தரவை இரு சம பாகமாக பிரிக்கக்கூடிய மைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் கொடுக்கப்பட்ட தரவுகளை ஏறு வரிசையில் எழுதணும் உறுப்புகளின் எண்ணிக்கையானது ஒற்றைப்படையாக இருந்தால் ஒரு ஃபார்முலா இரட்டைப்படையாக இருந்தால் ஒரு ஃபார்முலா ஃபார்முலாவை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம டைரக்டா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ முதல்ல நம்ம கொடுக்கப்பட்ட தரவுகளை ஏறு வரிசையில் எடுத்து எழுதணும் ஏறு வரிசையில் எழுதுறதுக்கு முதல்ல சிறிய எண் என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண் ரெண்டு தடவை இருக்குது ஸோ இருபத்தி ஏழு கமா இருபத்தி ஏழு அடுத்து இருபத்தி எட்டு ரெண்டு தடவை இருக்குது ஸோ இருபத்தி எட்டு ரெண்டு தடவை எழுதிக்கிறோம் அடுத்து இருபத்தி ஒன்பது ஒரு தடவை இருக்குது அடுத்து முப்பத்தி ஒன்று ஒரு தடவை இருக்குது அடுத்து முப்பத்தி ரெண்டு ஸோ முப்பத்தி ரெண்டுங்கிற எண்ணும் ஒரு தடவை தான் இருக்குது அடுத்து முப்பத்தி மூன்றுங்கிற எண் ஒன்று ரெண்டு மூன்று தடவை இருக்குது ஸோ முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று அடுத்து முப்பத்தி நான்கு அப்படிங்கிற எண் வந்து ஒரு தடவை இருக்குது ஸோ முப்பத்தி நான்கு அடுத்து முப்பத்தி ஐந்து ஒரு தடவை தான் இருக்குது ஸோ முப்பத்தி ஐந்தையும் எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்து நமக்கு அறுபத்தி மூன்று இருக்குது ஸோ அறுபத்தி மூன்றையும் எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ கொடுக்கப்பட்ட தரவுகளை நம்ம ஏர்வரிசையில் எடுத்து எழுதியாச்சு இப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று ஸோ எண்ணின் மதிப்பானது பதிமூன்றுன்னு சொல்லி கிடச்சிருக்குது பதிமூன்றானது நமக்கு ஒற்றைப்படை எண் ஸோ எண்ணின் மதிப்பானது ஒற்றைப்படையாக இருந்தால் இடைநிலை அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் ஒற்றைப்படையாக இருந்தால் இடைநிலை அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான என் ஒன் பை ரெண்டாவது உறுப்பு ஸோ எண்ணின் மதிப்பு பதிமூன்று பதிமூன்று ஒன்று பை ரெண்டாவது உறுப்பு ஸோ பதிமூன்று பிளஸ் ஒன்று நமக்கு பதினான்குன்னு சொல்லி கிடைக்கும் பதினான்கு பை ரெண்டாவது உறுப்பு இதை வகுக்கும் போது ஏழு கிடைக்கும் ஸோ ஏழாவது உறுப்பு தான் நமக்கு இடைநிலை உறுப்பாக இருக்கும்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஸோ கொடுக்கப்பட்ட தரவுல ஏழாவது உறுப்பு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஸோ ஏழாவது உறுப்பு வந்து நமக்கு முப்பத்தி ரெண்டு ஸோ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட தரவுகளின் இடைநிலை அளவு சோ இடைநிலை அளவு முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிட்டோம் நமக்கு கணக்கில் எலிகளின் உணவு தேட எடுத்துக்கொள்ளும் நேரத்தை தரவுகளா கொடுத்துருக்குறாங்க நம்ம நார்மலா இடைநிலை அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு முதல்ல ஏர்வரிசையை எடுத்து எழுதிட்டு உறுப்புகளின் எண்ணிக்கை ஒற்றைப்படையாக இருந்தா நமக்கு இடைநிலை அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிட்டோம் எழுதி என் மதிப்பை பிரதிடும் போது நமக்கு இடைநிலை அளவு கிடைச்சிருது